வணக்கம், வெல்கம் டு கேஎன்பி கிச்சன். இன்றைக்கி ட்ரை ஃப்ரூட்ஸு எவ்வளோ குவான்டிட்டி எந்த விதத்தில் சாப்பிட்டா நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் ஸ்மூத்தி தான் பண்ணி காட்ட போகிறேன். இதுக்கு தேவையான பொருள் என்னன்றதை சொல்கிறேன். 2 ஃபிக்கு, 5 பேரிச்சம்பழம், 5 பிஸ்தா, 1 டேபிள் ஸ்பூன் கிஸ்மிஸ், இதெல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஓவர் நைட் வந்து ஊற வச்சுருக்கேன். 5 பாதாமை தனியாக ஊற வச்சுட்டு தோல் உரித்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு பிளெண்டரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ஸ்மூதி மாதிரி அரைச்சிக்கலாம். இது வந்து 1 பர்சனுக்கு தான். அது ஸ்மூதி ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் சோக் பண்ண வாட்டரோட கொஞ்சம் வாட்டர் மட்டும் சேர்த்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இதில் மில்க் ஆட் பண்ணக்கூடாது. இதை எம்டி ஸ்டமக்கில் சாப்பிடணும். நான் கொடுத்தது குவான்டிட்டி இது வந்து 1 பர்சனுக்கு. இது மாதிரி உங்கள் ஃபேமிலியில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் 3 டேட்ஸும் 1/2 டேபிள் ஸ்பூன் கிஸ்மிஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்மூதி சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து ஓவரால் இம்யூன் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ப்ரெஷர், சுகர்லாம் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும், ஹீமோக்ளோபின் லெவல் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். நான் இதை 2 இயர்ஸாக சாப்பிட்டுட்டுருக்கேன். எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ.